ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் ஜஸ்ட் ஜேர்னி. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ரெடிமேட் குர்த்தியோட ஆல்ட்ரேஷன் வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரொம்பவே ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். ஸோ நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது பிகினர்ஸாக இருக்கவங்க கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர் பண்ண போகிற குர்த்தி இந்த மாதிரி உல்ட்டா பண்ணி லே பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே உங்களோட பர்ஃபெக்டாக இருக்க ஒரு குர்த்தியை வந்து இதே மாதிரி உல்ட்டா பண்ணி லே பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷோல்டர்ஸும் மீட் ஆகிற மாதிரி எக்ஸாக்டான பாயிண்ட்டில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் தென் சைடில் இருக்க மெஷர்மெண்ட்ஸை அப்படியே நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் லே பண்ணி போட வேண்டியதில்லை. உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கையோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் குர்த்தி அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி எக்ஸாக்டாக மார்க் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அம்ப்ரல்லா குர்த்தி அண்ட் சைடில் ப்ளீட்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நாட் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி வெளியெடுத்துடலாம். அண்ட் நான் வந்து இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணி நான் கீழே இருக்க தையல் மேலேயே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ தட் எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நாட் இருக்கனால நான் அதை டைப் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்டர் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் வந்து உங்களுக்கு இது எம் சைஸ் அப்படிங்கிறதுனால நான் இப்படி ஆல்டர் பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் எல் எக்ஸ்எல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து பிடிக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த மாதிரி சைட்ஸ்லேயே பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள பல்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் வந்து அவ்வளோக்கு லுக் இருக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் எல்லாருமே இனி ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் காவ்யா. ஸ்டே டியூன்.